உச்சநீதிமன்ற ஜாமீன் கிடைத்திருக்கும் நிலையில் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், புழல் சிறைக்கு நீதிமன்ற உத்தரவு நகல் இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் அங்கிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதாளங்கள் முழங்க உற்சாக நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரத்தில் அதன் இங்கே சிறை வாசலுக்கு வெளியே வந்த நிலையில் தற்போது சிறிது நேரம் ரகுவரன், நீதிமன்றத்தில் நகலானது சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவர் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார், விவரங்கள், அது குறித்த விவரங்கள். அதாவது நீதித்துறையின் சார்பாக அவருக்கு 6 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த ஜாமீனானது கொடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் அறிக்கையானது அந்த அரசு அந்த ஆணையானது இங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட் அவருடைய வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சென்னை செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி கார்த்திக் அவர்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் அவருடைய அவருடைய உத்தரவாதங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய உத்தரவை சிறைத்துறைக்கு அனுப்பி வைத்தார்கள். சிறைத்துறைக்கு அது கிடைக்கப்பட்டதை அடுத்து தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான கூட்டம், அதாவது சிறை வாசல் வரை ஏராளமான தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர் அங்கிருந்து பொறுமையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது குறிப்பாக பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த நிபந்தனைகளாக சொல்லப்பட்டது என்னன்னா, அவர் அந்த பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும். அவரது பாஸ்போர்ட்டும் தற்போது ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் பிணைத்தொகை செலுத்த வேண்டும். அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை தொகையில் செலுத்தப்பட்ட நிலையில் அந்த ஜாமீனானது இறுதிக்கட்டமாக உறுதி செய்யப்பட்டது. ஆனால ஏன் தாமதமானது? காலையில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஏன் இவர் வெளியில வருவதற்கு இவ்வளவு கால தாமதமாது அப்படின்னா, இந்த வழக்குல சில நடைமுறை சிக்கல்களுக்கு இந்த வழக்குல குறிப்பாக இந்த பணவர்த்தனை வழக்கில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு, அவர்களை விடுவிப்பதில் தெளிவு இல்லாமல் இருப்பது என்பது தொடர்பாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் அந்த பிணை தொகையை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், அவரை அந்த அதுவும் இல்லாமல் அவரது பாஸ்போர்ட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற சில கேள்விகள்லாம் சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது. இந்த விவரங்களை விசாரித்த செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி அவர்கள் ஒரு அமலாக்கத்துறை வழக்கறிஞருடைய பதிலையும் பெற்று இதில் அவருக்கு இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்த பிறகுதான் இந்த அவர் தற்போது வெளியே விடப்பட்டிருக்கிறார். அதனால்தான் கால தாமதமானது. இந்த விசாரணைகள் அனைத்தும் முடிந்த பிறகு மெயில் மூலமாக இந்த காலத்தில் நேரில் கொண்டு போய் தான் சிறைத்துறையிடம் அதனை வந்து சமர்ப்பிப்பாங்க. ஆனா தற்போது மெயில் மூலமாகவே அனுப்பியதன் காரணமாக தற்போது அவர் விரைவாக தற்போது வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான தொண்டர்கள் இங்க வந்து அவரது சொந்த ஊரான கரூர் மாவட்டத்தில் இருந்தும் திமுக தொண்டர்கள் ஏராளமான அளவு வந்திருந்தார்கள். இங்க பார்க்கலாம் நிறைய பேர் அவருக்கு மலர் தூவியும் மேலதாளங்கள் உலக அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். சிறைத்துறை வாசலிலிருந்தே தற்போது அவர் வெளியே வந்து கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். 421 நாள் சிறைவாசலுக்கு பிறகு தற்போது ஜாமீன் பெற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது வெளியே வந்து விட்டார். அந்த காட்சிகளை நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அவரை திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மீண்டும் அவர் அமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார், பொறுப்பேற்கவிருக்கிறார் என்ற செய்திகள் வரக்கூடிய நிலையில் இது குறித்து அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது ரகுவரன்? நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதை அடுத்து செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக தொண்டர்கள் அங்கு சிறைச்சாலைக்கு முன்பாக உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.